வணக்கம் நேயர்களே இன்று நாம் காணப்போகும் ஒரு ஆன்மீக தகவல் என்னனா கிருஷ்ணரின் மீதும் ஏவப்பட்ட நாராயண அஸ்திரத்தின் விளைவென்ன தெரியுமா கிருஷ்ணனின் தந்திரத்தால் துரோணர் ஆயுதத்தை போட்டுவிட்டு இறக்க தயாரானதை போல தரையில் அமர்ந்து ஆழ்ந்த தியானத்தில் மூழ்கிவிட்டார் தரையில் அமர்ந்து ஆழ்ந்த தியானத்தில் இருந்த துரோணரை கொன்றுவிடு என்று கூறினார் கிருஷ்ணர் ஆனால் அர்ஜுனனோ அவர் என்னுடைய ஆசான் அவர் ஒரு பிராமணர் அவரை கொள்வது மிகவும் கொடிய செயல் பிரம்மகத்தி தோஷம் ஏற்படுமே என்றான் அவர் ஒரு பிராமணனின் மகனாக பிறந்தார் அவ்வளவுதான் சுகபோக வாழ்விற்கும் அதிகாரத்திற்காகவும் பழி தீர்த்து கொள்வதற்காகவும் ஒரு சத்திரியனை போலவே வாழ்ந்தார் அவர் போர்க்களத்தில் ஒரு சத்திரியன் போன்றே சாகட்டும் என்று கிருஷ்ணர் கூற அர்ஜுனன் அதற்கு உடன்படவில்லை ஆனால் பாண்டவர்களின் படைத்தளபதியில் ஒருவரான துருபதனின் மகன் திருஷ்ட தூய்மன் தன்னுடைய வாளால் ஒரே வீச்சில் துரோணரின் தலையை வெட்டி எடுத்தார் துரோணரை வதம் செய்வேன் என்று சபதம் எடுத்தவனும் அவனே பதினைந்தாம் நாள் போரில் தன்னுடைய தந்தை துரோணரை ஏமாற்றிக் கொலை செய்த பாண்டவர்களை அழித்தே தேறுவேன் என்று அஸ்வதாமா சத்தியம் செய்கிறார் பாண்டவரின் சேனையை ஒரு பகுதியை தன்னுடைய திவ்ய அஸ்திரங்களை கொண்டு அழிக்கவும் செய்கிறார் சிகண்டியின் மகன்கள் அனைவரையும் தன்னுடைய கரங்களால் வதைக்கிறார் பதினாறாம் நாள் போர்க்களத்தில் தன்னுடைய தந்தையின் சாவுக்கு தீர்க்க எண்ணி பகவான் விஷ்ணுவின் நாராயண அஸ்திரத்தை பின்னை நோக்கி செலுத்த பாண்டவரின் சேனையை அளிக்க உத்தரவிடுகிறார் அஸ்வத்தாமா நாராயண அஸ்திரத்தால் முப்பத்து முக்கோடி தேவர்களும் விண்ணில் தோன்றி பாண்டவ சேனையின் மீது அஸ்திரம் தொடுக்கிறார்கள் முப்பத்தி மூன்று கோடி அம்புகள் தங்கள் சேனையை நோக்கி வருவதை கண்டு செய்வது பாண்டவர்கள் நம் அழித்து விடுமே என்று அலறினார் தருமன் கிருஷ்ணரோ பாண்டவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம் அந்த ஆயுதத்தை எதிர்க்காமல் உங்கள் ஆயுதங்களை கீழே போட்டுவிட்டு தேரிலிருந்து இறங்கி அதனை வணங்கினால் ஒன்றும் செய்யாது என்றார் ஆனால் பீமனை தவிர அனைவரும் அப்படியே செய்தனர் பீமன் துரோணரின் மகனை நோக்கி தன்னுடைய தேரை செலுத்தினான் தன்னுடைய கதையை வேகமாக சுழற்றினான் நாராயண ஆயுதம் அவனை சூழ்ந்து கொள்ள அர்ஜுனனும் கிருஷ்ணரும் பீமனை வலுக்கட்டாயமாக ஆயுதங்களை கீழே போட வைத்து அவனை காப்பாற்றினர் கிருஷ்ணரின் சொல்படி தங்களுடைய ஆயுதங்களை கீழே போட்டுவிட்டு தரையில் மண்டியிட்டு கை கூப்பி வணங்கி தானம் வேண்டுகிறார்கள் அம்பு மலை பொழிவதை நிறுத்திவிட்டு தேவர்களும் மறைகிறார்கள் பாண்டவர்கள் நிம்மதி பெருமூச்சு விடுகிறார்கள் அஸ்வதாமனின் மனம் எரிந்து கொண்டிருந்தது தனிமையும் துக்கமும் நிராசையும் கோபமும் அவனை அலைக்கழிக்க தன்னை துரும்பாய் உணர்ந்தான் அவன் விழிகளில் கண்ணீரும் ஆற்றாமையின் ஜுவாலைகளும் கலந்து ஜொலித்து கொண்டிருந்தது துரோகத்தால் என் வாழ்வு சிதைக்கப்பட்டு விட்டது நான் தனியானேன் எல்லோரும் என்னை கொண்டாடிய காலம் கனவாக போய்விட்டது இன்று நான் யாருக்கும் உபயோகம் இன்றி சிறு துரும்பென நிற்கின்றேன் களத்தில் ஒவ்வொரு சத்ரியனும் தன்னுடைய பங்கை நடத்தி அழியாத புகழ் பெற்று ஸ்வர்க்கம் அடைந்தனரே தந்தையே என்னை ஏன் விட்டுச் சென்றீர் துரியா என் உயிர் நண்பா என்னால் ஏதும் கையால் ஆகாது என்று எண்ணி உறங்குகிறாயோ சற்றே விழி நண்பா என் விழிகளில் இருந்த உறக்கத்தை பறித்து எல்லோரும் உறங்குகிறார்களே பாவிகளே என்ன செய்வேன் இனி நான் என்ன செய்வேன் என்று புலம்புகிறான் அஸ்வத்தாமன் நாராயண அஸ்திரம் வலுவிழுந்தும் கூட பதறவில்லை அஸ்வத்தாமன் முழு நம்பிக்கையுடன் ஏவினான் நெருப்பை உமிழும் அந்த அஸ்திரத்தால் திக்குமுக்காடி போனார்கள் எதிரிகள் பகவான் கிருஷ்ணரையும் அர்ஜுனனையும் நெருங்கவில்லை அந்த அஸ்திரம் அது மட்டுமன்றி திஷ்ட தூய்மனையும் அழிக்க இயலவில்லை இதனை கண்டு அதின்தான் அஸ்வத்தாமன் அப்பொழுது வியாசர் தோன்றி ஸ்ரீ கிருஷ்ணரோ ஸ்ரீமத் நாராயணன் ஆவார் அர்ஜுனன் அவருடைய அம்சத்துடன் விளங்கும் நரன் நரநாராயணரை வெல்வது சுலபமல்ல என்று அறிவுறுத்தினார் எனவே நரநாராயணர்களை மனதில் வேண்டி படைகளுடன் வெளியேறினான் அஸ்வத்தாமன் மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு மறக்காம போஸ்ட் பண்ணுங்க நன்றி நேயர்களே